ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சோப்பு தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் முகத்துக்கு வந்து எந்த சோப்பு செட் ஆகும், இது செட் ஆகுமா அது செட் ஆகுமா அப்படின்னு தேடி தேடி எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் எந்த சோப்பு வாங்கினாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு அந்த சோப்பு செம்மையாக செட் ஆகும். ஸோ உங்கள் ஸ்கின்னுமே நல்லா பிரைட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சோப்பை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பியர் சோப்பு ஒரு அரை சோப்பு இருந்தாவே போதும். ஒரு கால் சோப்பு இருந்தாவே கூட போதுங்க. நீங்கள் ஃபுல் சோப்பு யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. பியர் சோப்பில் நீங்கள் எந்த கலரெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பியர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் எந்த சோப்பை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சோப்பை எடுத்துக்கோங்க. அந்த சோப்பை நீங்கள் இந்த மாதிரி துருவிக்கோங்க. காய் துருவுற இந்த கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சோப்பு போடலாமா அந்த சோப்பு போடலாமா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இந்த சோப்பு போட்டு பார்த்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகல, உடனே வந்து அடுத்த சோப்புக்கு சேஞ்ச் ஆகுது, இந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த சோப்பு நமக்கு செட் ஆகுதா இல்லையோ, நம்ம அந்த நிறைய சோப்பு யூஸ் பண்ணுறனால நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப அலர்ஜி ஆகிடும். ஸோ ஃபேஸுமே ரொம்ப டல்லாக கருப்பாகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் எந்த சோப்பு யூஸ் பண்ணாலும் சரிங்க, எந்த தான் சோப்பு நீங்கள் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகாத சோப்பாக இருந்தாலும் ஓகே, அந்த சோப்பை வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னுக்கு அது செட் ஆகும். ஸோ உங்கள் ஸ்கின்னுமே நல்லா பிரைட்டாக மாறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு வர மாதிரி ஒரு கால்வாசி அளவுக்கு சோப்பு இருந்தாவே போதும். இந்த மாதிரி நான் துருவி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோப்பை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்க எந்த சோப்பு யூஸ் பண்ணுவாங்களோ அந்த சோப்பை அந்த சோப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சோப்பை வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் குழந்தைங்களுக்கு எந்த சோப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சோப்பில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரியவங்களுக்கு நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுவீங்க, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த சிந்தால் அந்த மாதிரி அந்த சோப்புலாம் அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி. ஸோ இப்போ தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்கிற இந்த சோப்பு நல்லா போட்டுட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெல்ட் ஆகட்டும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடுத்தது என்னென்ன போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆகும்னு நினச்சிங்கன்னா டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணுற ஐட்டத்தில் நம்ம எல்லாமே நேச்சுரலான பொருளை ஆட் பண்ணணும். இப்போ வர சோப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேப்பலை சம்மந்தப்பட்ட ஒரு சோப்பு வருது அப்படின்னா அதில் வந்து வேப்பலையே யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதோடய எசன்ஸோ இல்லை அதோட ஒரு ஆயில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்மெல் வரத்துக்கோசரம். ஆனால் வந்து அந்த கலர் மட்டும் க்ரீன் கலரில் பார்த்தா வேப்பலையிலேருந்து செஞ்ச மாதிரி உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளே வந்து அந்த சோப்பை வாங்கி இந்த மாதிரி மெல்ட் பண்ணி நம்மளுக்கு வேப்பலை பிடிச்சிருக்கு அப்படின்னா வேப்பலையை அரைச்சி அதை ஜூஸை மட்டும் எடுத்து நம்ம அந்த சோப்பில் ஆட் பண்ணி நம்ம செட் பண்ண வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நம்மளுக்கு பால் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பால் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன பொருள்லாம் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கான என்னென்ன பொருள்லாம் இருக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சோப்பாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கெமிக்கல் தான் அதிகமாக ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோன்ற ஒரு இதே இருக்காதுங்க. பாதி கெமிக்கலாக இருந்தாலுமே முக்கால்வாசி வந்து நேச்சுரல் ஐட்டம் அது இருக்குது அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ வந்து இந்த மெல்ட்டான இந்த சோப்பில் நம்ம பால் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேங்க. நல்லா காய்ச்சாத பசும்பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் ஊற்றினாலும் சரி காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கால் டம்ளர் மட்டும் ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றாதீங்க. இப்போ இது கூட விட்டமின் இ கேப்சூல் நான் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. விட்டமின் இ கேப்சூல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதையுமே வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா செட் ஆகிடும். ஸோ இந்த மிக்ஸ் பண்ண இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கோங்க வாசரில். ஸோ நல்லா செட் ஆகட்டும். ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதவங்க நீங்கள் வெளியில் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. நல்லாவே செட் ஆகி வந்துடும். எப்பயும் சோப்பு எப்படி வாங்குவீங்களோ அதே மாதிரி சோப் மாதிரி செட் ஆகி வந்துடும். இந்த சோப்பாக நீங்கள் ரெகுலராக பாத்ரூம்லேயே வச்சுக்கலாங்க. பாத்ரூமில் வச்சுட்டு நீங்கள் குளிக்கும்போது உங்கள் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கு எப்போல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் யூஸ் பண்ணும்போது செம்ம ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து சோப்பு டெய்லியுமே நான் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒன்று தாங்க. அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.